ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம இட்லி தோசைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம் இந்த சட்னி. கார சட்னி எப்படி சிம்பிளா எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. சூடான கடாயில இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாலே இன்க்ரீடியண்ட்லேயே நம்ம இந்த சட்னி செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி தோசை, எந்த இட்லி தோசை வெரைட்டிக்கும் நீங்கள் வந்து இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 10-15 பூண்டு பல் வந்து உரிச்சு வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். பூண்டு வந்து லேசாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும் பூண்டு. நம்ம வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குற போது பாருங்கள் கலர் மாறிட்டு வருது. இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இது கூட நான் வந்து ஒரு 10 காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்து நல்லா தீஞ்சு போகாமல் பொறுமையாக ஃப்ரை பண்ணணும். டக்குன்னு தீஞ்சிரும். அப்போ தான் நம்ம கார சட்னி வந்து நல்ல கலராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா தீஞ்ச வாசனை வந்துடும். நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நான் இதில் வந்து ஒரு 4 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்ல பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க பிங்க் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் அப்பதான் வந்து நல்லா பச்சை வாசனை வராம நல்லா இருக்கும் சட்னி. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து அது கூட வந்து ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். எனக்கு வந்து தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். லைட்டாக அதில் வந்து டேங்கி டேஸ்ட் இருந்தால் எனக்கு சட்னி ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து தக்காளி ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஜாஸ்தி சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்காது. தக்காளி நிறைய சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்னி வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதனால் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக. கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். அதை தக்காளி நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு ஆட் பண்ணுறேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பாருங்கள் தக்காளி நல்லா நல்ல தொக்கு மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் சட்னி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அரைச்சிட்டேன் மிக்சியில் போட்டு. பாருங்கள் நல்ல எவ்வளோ க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். கடாய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரியணும். இப்போ நான் வந்து இதில் 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம். கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நாம் இதை வந்து சட்னியில் வந்து ஊற்றிக்கலாம், கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட கார சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கார சட்னி இதை வந்து எல்லா டிஷ்ஷோடையும் நல்லா மேட்ச் ஆகும். இட்லி தோசைக்கு மட்டும்
இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.